ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன், இந்த கப்பால் 5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், கரம் மசாலா, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, ஏலக்காய் எடுத்திருக்கேன், 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 6 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, புதினா, எண்ணெய் 100 ml, நெய் 3 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்கப்ப எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், ஆயில் 100 ml விட்டுக்கிறேன், எண்ணெய் காஞ்சதும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் கிராம்பை லேசாக தட்டி சேர்த்துருக்குறேன். இது மாதிரி தட்டி சேர்த்து எண்ணெயில் வறுத்தோம்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கரம் மசாலா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோவுக்கு நம்ம பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், பிரியாணி சீக்கிரம் வீணாக போகாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடுறேன். இந்த மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறதுனால பிரியாணிக்கு நல்ல வாசனையும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 4 தக்காளியை சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். தயிர் ஊற்றி 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் கடுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். 1.5 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ பச்சை மிளகா 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். சிக்கன் சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து 1-5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த கப்பால் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். 5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 7.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கிளறி விட்டுக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை பாதியில் வச்சு வேக விட்டுக்கிறேன். அரிசி இப்போ 1/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை புதினா தழை தூவிக்கிறேன். இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.